வணக்கம் நண்பர்களே, இதுக்கு முந்தின வீடியோவில் நான் வந்து எக்ஸலில் கவுண்ட் ஏ அப்படின்ற ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து கவுண்ட் பிளாங்க். இந்த கவுண்ட் பிளாங்க்ன்ற ஃபங்க்ஷனை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி நிறைய ஃபீல்ட்ஸில் என்ட்ரி பண்ண வேண்டியிருக்குது. பட் எத்தனை ஃபீல்டில் நம்ம என்ட்ரி பண்ணாமல் விட்டுருக்கோம் அப்படின்ற ஃபீல்டை, பிளாங்க் ஃபீல்டை கவுண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு எப்படி எப்படி யூஸ் பண்ண முடியுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த கவுண்ட் பிளாங்கோட சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஈக்குவல் டு கவுண்ட் பிளாங்க், இதோட சின்டாக்ஸ் ரேஞ்ச், அதாவது கவுண்ட், கவுண்ட் ஏ, கவுண்ட் பிளாங்க், இது மூணுக்குமே ஒரே சின்டாக்ஸ் தான். ஃபங்க்ஷன் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட், பட் இதோட சின்டாக்ஸ் வந்து ஒன்லி செலெக்ஷன் ஆஃப் ரேஞ்ச். ஓகே, இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இதில் வச்சுருக்கேன், அந்த எக்ஸாம்பிள் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். கவுண்ட் பிளாங்க், இப்போ நான் இந்த ரேஞ்ச் கொடுக்குறேன், என்டர். ரெண்டு தான் பிளாங்க்னு சொல்லுது, பட் இங்கே வந்து மூணு செல்லு உங்களுக்கு பிளாங்காக தெரியுது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஸ்பேஸ் பி, ஸ்பேஸும் ஒன் டைப் ஆஃப் கேரக்டர். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு செல்லில் ஸ்பேஸ் இன்சர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் ஒரு கேரக்டராகவே அது எடுத்துக்கிடும். அதனால் இப்போ உங்களுக்கு வந்து கவுண்ட் பிளாங்கில் ரெண்டு செல்லு தான் காமிக்குது. காரணம், ஏதோ ஒரு செல்லில் வந்து ஸ்பேஸ் இன்க்ளூட் ஆகிருக்குது, அதனால் அது வந்து ஃபீல்டு ஃபில்லிங், ஃபீல்டு ஃபில்லாக இருக்கிறதாக அது கவுண்ட் பண்ணிடுச்சு. அதனால் அது பிளாங்கில் கவுண்ட் ஆகலை. இதுதான் கவுண்ட் பிளாங்க். இதில் வந்து கவுண்ட் பிளாங்க்காக என்னது எரர் வேல்யூஸையும் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணோம். நியூமரிக், அல்பபெட் எல்லாத்தையும் சேர்த்து தான். அதாவது இது ஒன்லி எந்த செல்லு வந்து பிளாங்காக இருக்குது அப்படின்றத மட்டும்தான் இது கவுண்ட் பண்ணி கொடுக்கும். மற்றபடி அது என்ன வேல்யூவாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஃபில் செல்லாகவே எடுத்துக்கிடும். ஓகே, இப்போ ஒரு சின்ன டேட்டா நம்ம இங்கே பண்ணியிருக்கிறோம். இந்த டேட்டாவில் வந்து எத்தனை இடத்துல பிளாங்காக இருக்குது அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் வந்து கவுண்ட், கவுண்டே, கவுண்ட் பிளாங்க், இந்த மூணுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட்டையும் நம்ம பார்த்துடலாம். ஈக்குவல் டு கவுண்ட், நான் கவுண்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நியூமரிக்ஸ், அதுக்கப்புறம் டேட், இந்த ரெண்டையும் கவுண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே, 45. இப்போ அதே இது கவுண்ட் ஏ எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். கவுண்ட் ஏ செலெக்ஷன் ஆஃப் ரேஞ்ச் வந்து நான் இப்போ வந்து ஆரோக்கி யூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்களும் இதே மெத்தடில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து கவுண்ட் ஏ, இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். நியூமரிக்ஸ் இருக்குது, நியூமரிக் மீன்ஸ் கரன்சி மெத்தடில் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் ஒன் அல்பபெட் இருக்குது, அல்பபெட்டையும் நியூமரிக்கையும் சேர்த்து கால்குலேட் பண்ணதில் 56 வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ கவுண்ட் பிளாங்க் நம்ம பண்ணுவோம். ஓகே, ரேஞ்ச் சேம் மெத்தடில் செலெக்ஷன் பண்ணுறேன். ஓகே, 112 பிளாங்க் செல்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. அப்படி உங்களுக்கு கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை கவுண்ட் பண்ணி கூட நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இதுதான் கவுண்ட் பிளாங்க் அப்படின்ற ஃபங்க்ஷனோட யூஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஃபீல்ட்ஸ், அதாவது ஃபில்லிங் ஃபீல்டு உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் பொழுது நீங்கள் எந்தெந்த ஃபீல்டெலாம் பிளாங்க் விட்டு வந்திருப்பீங்க. பை சான்ஸ் நீங்கள் ஏதாவது எரர் இருந்திருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு டேட்டா உங்கள் கையில் இருக்காது அந்த சமயத்தில், அப்படிங்கும் போது அந்த ஃபீல்டை வந்து நீங்கள் பிளாங்க் விட்டு ஃபர்தராக என்ட்ரி பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பீங்க. அப்படிங்கும் போது எந்தெந்த இடத்துல என்ட்ரி விட்டீங்க அப்படின்றது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்படிங்கும் போது நீங்கள் என்னென்னா எத்தனை இடத்துல விட்டுருக்கோம் அப்படின்ற கவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே.